வணக்கம், நான் உங்கள் தி. இது குமார பர்வதா சீரீஸ். இது வந்து 6வது எபிசோடு. ப்ரீவியஸ் எபிசோடை பார்க்காதவங்க பார்த்துங்க, அப்போ தான் வந்து நம்ம எங்கேருந்து தொடங்கணும், இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குன்றது தெரிய வரும். ஸோ அதை போய் பார்த்துக்குங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிவிட்டுக்குங்க. வாங்க இப்போ களத்துக்கு போகலாம். பயங்கரமான ஒரு வீலோ காஞ்சி நேரம் கதை பேசினதான் சாண்டியோட ஹிஸ்ட்ரியல். ஒரு ஃப்ரேம் வைக்கிறது விட மாட்டேன்ப்பான், எல்லா ஃப்ரேமில் வந்து எடுத்து விட்டுறான் சாண்டி. ஃப்ரேமில் ரெண்டு அண்ணன் பேசியிருந்தாங்களோ, நான் சென்ட்ரலில் போய் எடுத்து விட்டேன் பாருங்கள். நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான் பாருங்கள். அதுதான் சாண்டி, வேற மாதிரி. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க, அங்கே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த டைமில் யாருமே இல்லை. இதே டைம் நேற்று எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா, இங்கே குவிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படியே. இது எது வச்சுக்கிறாங்க, இது இருக்குது கனெக்ஷன் ஒரு கனெக்ஷன் இது போட்டுக்கிறது. அது எவ்வளோ கழட்டிட்டு அடே மேலே பாரு, நெட்வொர்க் சிக்னல் அங்கே பாரு, கழட்டிட்டு எல்லாத்தையும் வந்து ஏய் இங்கே வழியே இல்லையாடா. அடே இல்லையா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? தெரிலவா, பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் போஸ்ட். செக் போஸ்ட்டோ தடைகளோ அதுமாரி தான் நம்ம போனோம். இங்கேயே வந்து டென்ட் போட்டுக்கான்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம அங்கேயே போட்டுக்கணும். இறா அவங்க எங்கே டென்ட் போட்டுக்கிறாங்கன்னு தெரியாமல் இங்கே போட்டுக்கிறாங்க பாரு. இல்லை நல்லா இருந்தது அடி இங்கே. ஏய் இங்கே போட்டுக்கலாம், நான் நெச்சு சொன்னேன் நான் அவனுக்கு நேற்று, நான் சொன்னேன் போட்டு தூங்காம பரா சூப்பராக இருக்குது. நேற்று சொன்னேன் நான் அவனுக்கு, ஆனால் அவங்க வந்து அங்கே பட்டர் மணி இருக்குது இல்லையா, சாப்பிட்டு வரணும். டேய் வந்தே இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்டு போயிருக்கலாம், சாப்பிட்டு கூட போயிருக்கலாம். ஆமாம், கலீஜி இல்லாமல் இருக்கிற இடம்லாம் அங்கே என்ன நம்ம சேரு சகதியோட இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் விசேஷ வழி. ஏய் இந்த மரம் வர கராவாகுது, என்ன மரம் தெரியல, ரவுண்டாக இருக்குது பிறகு. கிச்சிலிக்காய் மரம் அது, வாயில் வந்ததெல்லாம் சொல்லிடுறானே. அதுரா சாண்டி கரெக்டா. ஏய் இது கிச்சிலிக்கான்னு சொன்னா சரி கட்டி வச்சிருவாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி இலைகள்ல கூட எதுவுமே இல்லை. இது எனக்கு இன்னும் முட்டி வலிக்குது, நான் போயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ். இங்கே பரவாயில்ல, எங்கேயும் போட்டுறது விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது இங்கே போட்டது கூட தான் ஆல்ரெடி ஒன்று இங்கே சூப்பராக இல்லையா உனக்கு. ஸோ இங்கே ஒரு கேங் இருக்குது, போயிட்டு வந்துருப்பாங்க இவங்கலாம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. ஏய் இங்கே நிறைய இடம் ஃப்ளாட்டாக இருக்குது ரெடி. இங்கே போய் பார்த்துட்டா போ, இந்த இடத்துல நிறைய கொய்யாக்கா மரங்களாம் இருக்குது, நிறைய ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த இடத்துல பெஸ்ட்டாக இருந்திருக்கும் நம்ம போட்டிருந்தாக்கா. திஸ் இஸ் நைஸ். இந்த பக்கம் போட்டுக்கலாம் நமக்கு வந்து. ஏய் இதுலேருந்து ஊறி வரண்டா, எல்லாம் அந்த கல்லுங்கள்லேருந்து வரும். பக்கத்தில் இருக்குன்னு தெரியாது நமக்கு, தெரிஞ்சிருந்துச்சுனாக்கா அந்த போட்டுக்கலாம் நம்ம. இல்லை நம்ம ஒராட்டி வந்து பார்த்துருக்கணுமா வச்சுங்க, அங்கே சாப்பிட்றதுக்கு டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப தூரம் ஆகும், போயிட்டு திரும்ப வரணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாட்டி தான் சாப்பிட்றோம். இங்கெல்லாம் கூட போட்டுருக்கோம், கௌரா மேலே போட்டால் தான் வரமா இருக்கணும். இப்போல்லாம் காலி பண்ணி போயிருந்தாலும் போயிருப்பாங்க, இல்லைனாலும் இங்கே கூட வந்து போப்பா. ஆமாம் இங்கே பேர் அடிச்சுக்கிறாங்களே, என்ன பேர் இந்த இடத்துல வச்சுக்கிறாங்களே. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டுனாக்கா நீங்கள் அங்கே கொஞ்சம் சின்ன இடம் தான் இருக்குது. சப்போஸ் இங்கே வந்தீங்கன்னா இங்கே தான் பெஸ்ட்டு. அதான் இங்கே வந்தாக்கா ஃப்ளாட்டான இடங்கள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லக்கேஜ் அங்கே விட்டு வர்றதுக்கு நம்பிக்கை, இங்கே எதுவும் விட்டு வரதுக்கு நம்பிக்கைனா அது உள்ளே வச்சுட்டு போயிடலாம், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். யாருது என்னது நட்டுலாம் அதுக்கெல்லாம் எதுவும் ஃபீ கிடையாது. நீங்கள் வந்து டிக்கெட் எவ்வளோ 450 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். 350 கேட்டியா?
ஏற்படுத்துறாங்களா? 350 ட்ரக்கிங்க்கு 750 வந்து ஃபாரினர்ஸ்க்கு. 1000 ஃபாரினர்ஸ்க்கு. புஷ்பகிரி பீக் 6 கிலோமீட்டர் போட்டுக்கிறாங்க இங்கேருந்து. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல்லாம் வலிங்க. பாத வலி வந்து கொஞ்சம் எனக்கு ரிலீஃப் ஆச்சு. பட்டு இருந்தாலும் வந்து நடந்தாக்க வலிக்குது. மேலே போயிருந்தால் கூட நான் நினச்சேன் அது கொஞ்சம் நேரம் நைட்டு வரைக்கும் மேலே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து முக்கியம் அங்கே வியூ பாயிண்ட்லேருந்து கீழே இங்கே வர்றதுக்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்கிட்ட வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் வலிக்குது. நான் கீழே எப்படி இறங்க போகிறேன்னு தெரில. அவங்க எப்போ வராங்கன்னு தெரில. வந்த பிறகு தான் பாரம் செக் பண்ணணும். எங்கே போகிறதுக்குன்னா சூப்பராக இருக்கும். தயவு செய்து இங்கே வந்துருங்க. அங்கே விட இங்கே பெட்டராக இருக்குது. ஏன்னா என்ன சொன்னாங்கன்னாக்கா ரூபாக்கு வந்து அங்கே போட்டாக்கா நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகும். ஆனால் அவ்வளோ டிஸ்டன்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்கே போட்டு கஷ்டப்படுறதை விட இங்கே வந்துடலாம் நீங்கள். ஆனால் இங்கே வந்து நிறைய ஃப்ளாட்டாக நடந்து இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஸ்லோப் ஸ்லோப்பாக இருக்குது. கொஞ்சம் இதுவாக இருக்கும். இங்கே நிறைய ஃப்ளாட்டாக நடந்து இருக்குது. மேபி நேற்று வந்து நேற்று நிறைய பேர் இருந்தாங்க. சாட்டர்டே ஆமாம் ஃப்ரைடே ஏன்னா லீவ் இல்லை. தேர்ஸ்டே வந்திருப்பாங்க நீங்கள் நிறைய பேர். ஸோ தேர்ஸ்டே வந்து ஃப்ரைடே முடிச்சுட்டு சாட்டர்டே இங்கே தங்கிட்டு சாட்டர்டே இந்த ஆஃப்டர்நூன் நிறைய பேர் கீழே போயிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சண்டே எல்லாம் புக் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரெயின் நம்ம வந்த ட்ரெயினில் நிறைய பேர் வந்திருக்காங்க. சிறந்த டைம் இது இந்த புஷ்பகிரி பார்க்குறது. குமாரா பர்வத்தா. ஆமாம் குமாரா பர்வத்தான்றது வந்து பேர். இது பேர். ஆனால் பீக் பேரெல்லாம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது கடைசியாக பார்க்குற பீக் வந்து புஷ்பகிரின்றது. ஸோ நிறைய பேர் போயிட்டு வந்துருக்காங்க. பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. அவங்க வந்துட்டு இருக்காங்க போயிட்டு. எப்படி இருந்துச்சு சொல்லு? டாய்லெட் கிளீனாக இருந்துச்சா? கிளீனாக இருந்துச்சு. இங்கே லைட் இல்லை. இங்கே கம்பேர் பண்ணால் இங்கே எப்படி இருந்துச்சு? இங்கே ஒரே ஒரு டாய்லெட் வச்சுக்கிறாங்க. ஒன்றும் அதெல்லாம் டாய்லெட்டே இல்லையே. ஒன்றுக்கு மட்டும் தான் போக முடியுமா? எதுவுமே இல்லை. அது டம்மி. அது தண்ணி மட்டும் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆ இன்னும் நல்லா தான் இருந்துச்சு. கிளீனாக இருந்துச்சு. லைட் ஒன்றும் இல்லை. அதான் பெட்டர் நம்ம இங்கே இங்கேயே வந்துக்கோ. ஆமாங்க. யாருன்னா வரதா இருந்தாக்கா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே போட்டுங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான். தூரம்னு சொன்னாக்கா தூரமெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பட்டர்மனி இது பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ டாய்லெட்டும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டான். ஸோ திஸ் இஸ் பெஸ்ட். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் சுமார் சண்டே. அதுக்குள்ளேயே வந்துடலாம் சண்டே. 5 மினிட்ஸ் ஆகும். அது மரத்துலையா? அது எறும்பு கூடு சண்டே. எறும்பு கூடா? எறும்பு கூடு. இலைங்களில் பண்ணி வச்சுக்குது. ஆமாண்டா, நீ இப்போ இது மாங்காய் மரத்தை பார்த்தது இல்லையா? நீ இலைங்களில் பின்னி பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் கட்டு எறும்பு உள்ள பிசு காட்சி செஞ்சு நினச்சிக்கோ. எல்லாம் கேங் செஞ்சு கடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? மாங்காய் மரத்தில் வந்து அந்த கூடு இருக்கும். எவ்வளோ இருக்கும் தெரியுமா கேங்கு? வந்துச்சு பிடிச்சி தாளிச்சு எடுத்துடும் நம்மளை. கேர்ள்ஸ், இந்த இடத்த பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் உட்காந்துட்டு போனோம். அந்த பிளேஸ் மட்டும்தான் அதான் போயிட்டுருக்கோம். உட்காந்துட்டு அந்த பிளேஸ் நல்லா இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பிளேஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ அங்கேயே இருந்துங்க. இங்கே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இருக்கிறது அவ்வளோலாம் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் 5 இருக்குதுறாங்க. கேவலமாக ரெஸ்ட் ரூம் அங்கே. இங்கடா இங்க 5 ரூம் இருக்குது. இங்க ரெஸ்ட் ரூமே இல்லடா. அரே அது ரெஸ்ட் ரூம் இருக்குதா? ரெண்டு. நான் நேத்து சொல்லி அனுப்பிச்சு ஒருத்தனுக்கு, அவன் போனான் உள்ள. உள்ள போலாடா. அதுல தான் இவனும் போனான் சரியா? அது உள்ள ரெண்டுக்கு போறதுக்கெல்லாம் இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு மட்டும் தான் இருக்குது சரியா? எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குதுடா. ஒண்ணு வந்து ஓபன் ஆயிட்டு வாட்டர் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குதா? இது இது மரம் செடி எல்லாம் வந்து இது பாருங்க. குளிக்கல வண்டி இல்ல. இன்னொன்னு குளிக்கிறதுக்கு எங்க ஒரு ப்ராப்ளம். குளிக்க ரொம்ப ப்ராப்ளம். இங்க கம்ஃபர்ட்டபிளா இருக்குங்க. கம்ஃபர்ட்டபிளா இருக்குடா. குளிக்கிறதுக்கு ப்ராப்ளம். ரொம்ப தண்ணி இது வந்துச்சுனாக்கா எங்கன்னா மழை தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே குளிக்கலாம். பார்த்தா லீச்சஸ் ப்ராப்ளம். ஆனால் தண்ணி கிடைக்கல சரௌண்டிங்கு. மீதிப்படி மேலே போயிருந்தா உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்போம். மேலே போயிருந்தா எல்லாம் சொல்லியிருப்போம். பட் ஆனால் மேலே போகிறதுக்கு எல்லாம் போயிடுச்சு. என்னடா இருக்குது சண்டி? அவ்வளோதானே நமக்கு இருக்குது. பிஸ்கெட்டு இப்போ கொஞ்சம் இருக்குது. எதுவுமே இல்லை. அந்த பிரெட் வந்து தான் மேனேஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பாதாம் இருக்குது. அது அப்படியே சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது. இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து எவ்வளோடா ஆகிருக்கிறது? காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. காஸ்ட்டு எங்கே தெரியுமா? ட்ரெயினில் ஏறுறதுலேருந்து பிடிச்சி ட்ரெயினில் ஏறி அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்சு அதுக்கப்புறம் வேறு என்ன செலவு பண்ணோம்? அவ்வளோதானே? அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிட்டோம். கீழே வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். சாப்பிடல சாண்ட்விச். டின்னர் வந்து இங்கே வந்து இன்னொரு விஷயம்னா நாங்கள்
சொல்லியிருப்பான் அப்பயே அவங்களுக்கு சாண்ட்வெஜ் செஞ்சதெல்லாம் இவங்க காமிக்க ஒரு பரவாயில்ல. சாண்ட்வெஜ் சாப்பிட்டோம், அது டின்னர் இருந்துச்சு சாப்பிட்லாம் அப்படின்னாங்க, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அடிச்சுட்டு பாருங்க மழை, நைட்டு ஃபுல்லாக வந்துச்சிரா மழை. சாண்டி ஒரு விசித்திரமான விதமான வினோதமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் தாட்டி சொன்னாங்க, சொன்னேன்ல உனக்கு, ஒரு மணிக்கு முந்தினத்து ஒரு மணிக்கு போய் ஒரு மணிக்கு ஆறு மணிக்கு போயிருக்காங்களா அஞ்சு மணிக்கு போயிருக்காங்க இங்கிருந்து. ஸோ அவங்க வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ மணிக்கு நைட்டு வந்துருக்குறாங்க, ஒரு மணிக்கு அவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்குது. ஏன்னா மழையில் மாட்டிக்கிறாங்க, மழையில் மாட்டி சில பேரெல்லாம் கீழெல்லாம் வந்துக்கிறாங்க, கீழெல்லாம் அங்கேயே வலிக்கி வலிக்கி வந்துருக்காங்க, நாஸ்தி ஆகி வந்தாங்கன்னா. எவ்வளோ சீக்கிரமாக காலையில் போயிட்டு அங்கே கூட ஸ்டே பண்ணக்கூடாது, சீக்கிரமாக வந்துடணும், அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. நம்ம பசங்க இவனுக்கு வந்துட்டுருப்பாங்க இல்லை, நம்ம அதெல்லாம் நம்மளை தாண்டி வந்துருக்க மாட்டாங்கல்ல, இன்னும் வந்துருக்க மாட்டாங்க. எவ்வளோ ரெண்டு மணி ஆகும் போது, பத்து நிமிஷம் இருக்குது இன்னும். அப்பயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கா பத்து மணிக்கு சாப்பிட்ருக்கோம், கடைசியாக போனோம் நம்ம. இப்போ டென்ட்டில் போயிட்டு மீதி என்னென்ன இருக்குதோ அதை வச்சு சாப்பிட்லாம். இதுவரைக்கும் ஆயிருக்கிறது காஸ்ட் வந்து 500 ருபீஸ் ஆயிருக்குது காஸ்ட்டு. காஸ்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க, வந்து பார்த்துட்டு இங்கே வந்து பாடி ஸ்ட்ரெயினுனாக்கா பாடியோட உழைப்பை நீங்கள் காமிக்கணும். அதுவும் இப்போ போனானுங்க பற்றியா, நாங்கள் பேசி நம்ம பேசியிருந்தேன் சண்டே டென்ட் போட்டாங்க பசங்க. அவனுங்க ஒன்றுமே இல்லை, வெறும் சின்ன பார்க்கல, அந்த இது இருக்கிற டெக்கத்தில் அந்த இது வச்சுன்னுக்கிறியா, அதில் ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்து போனாங்க அவ்வளோதான். கேர் அதுக்கப்புறம் எதாவது ஸ்நாக்னா சின்னதாக ஒரு இன்னொரு பேக்கில் அதே மாதிரி எடுத்து போனானுங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மேலே போகிறதுக்கு அதுதான் பெஸ்ட்டு. கீழே போடுறா சார், இங்கேயே ஒரு பல்லுங்குது, இதெல்லாம் நல்ல சரிவு நினைக்கிறேன். என்னது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 ரூபாய்க்குள்ளதான் மேக்ஸ், மேக்ஸிமம் 1000 ரூபாய் தானே அது. ஆமாம் அந்த மாடுக்கு தான் மேய்ஞ்சிட்டு வருது, மேக்ஸிமம் 1000 ரூபாய் மாடாவு, மேக்ஸிமம் 1000 ரூபாய். ஏன்னா இப்போ போகிறது கூட நான் ஒரு 1000 ரூபாயிலே முடிஞ்சிடும், ஆனால் மேக்ஸிமம் 1000 ரூபா. நீங்கள் இங்கே ஃபுட்டு மூணு வேலை சாப்பிட்டீங்கன்னா, மூணு வேலை சாப்பிட்டீங்கன்னா அது 1000 ரூபா, அரௌண்ட் 1000 ரூபா. ஆமாம் 350 வந்து இங்கே ட்ரக்கிங்க்கு மேலே புஷ்பகிரி அருமை குமார கதா குமாரப்படுத்தும் அந்த ஹில்ஸ் மலை ஏறத்துக்கு இந்த செக் போஸ்ட்லேருந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் போஸ்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு 350 ரூபா கொடுத்துட்டு செக்இன் பண்ணிட்டு வரும்போதும் பேர் எழுதிப்பாங்க, வந்துட்டிங்களா இல்லையான்ட்டு. இப்போ டென்ட் இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்தே நீங்கள் வந்து என்னது பேக்ஸ் எல்லாம் அங்கே வைக்காமல் உங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு நினச்சிங்கன்னா, அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் நிறைய பேர் வச்சுட்டு போகிறாங்க, அங்கே வச்சுட்டு போகலானுங்க. பெரிய மாங்காய் என்ன மரண்டா இது, நாகப்பழம் தானே, நாகப்பழண்டா இது, நாகப்பழம் மரம் அருமா வந்து மாங்காய் மரம், நாகப்பழம் மரம் தான் அடி ஏண்டா நாகப்பழம், இது நாகப்பழம் மரம், இது போ நாகப்பழம் மரம், இது என்ன சண்டி அது நாகப்பழம் மரம் இல்லையா, அதே மாதிரி இலை தான் இருக்குது. பழம் இருந்துச்சுன்னா ஒன்று காமிச்சிருக்கலாம், திருப்பி வச்சுக்கலாம். இவங்க இந்த வீடுங்கெல்லாம் எதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இது வேறு மழை பெஞ்சு அங்கே பேர் சீலெல்லாம் விட்டுக்குது, அதான்டா என்னடா இது இவங்க வந்து என்ன ப்ளம்பிங் பண்ணினா, சும்மா சாம்பிளுக்கு மாதிரி இருக்குது, இதெல்லாம் எப்போனா இருந்து விழுற மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்க டாய்லெட் என்ன இருக்குது அடா, டாய்லெட் இல்லைன்னு சொன்னியடா நீ பைத்துக்காரன, இது யார் சொன்னது நீ, அங்க ஒரு நீ இருந்துச்சு, நான் நீ என்ன நான் என்ன சொன்ன போயிட்டு வந்தது என்னன்னு தான் கேட்டிருந்தாங்க. என்ன பாம்புன்னு தெரியல, இது ஃபோக்கஸ் ஆகலடா, இது சரிங்க இவ
பாருங்கள் மேலே அங்கே டென்ட் போட்டிருக்குது, அங்கே ஓகே பெட்டரு. இங்கே வந்து என்னன்னாக்கா எதுவுமே ப்ராப்பர் இல்லை, இங்கே ப்ராப்பர் இல்லைன்னா கரெக்டான ஈக்குவல் இல்லை, படுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு போகலான்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் இங்கே போகலான்னு பார்த்தோம், வேணால் போகிற வழின்னு நினச்சிட்டு விட்டோம். வேறு அங்கே யாரோ போட்டாங்க டிகிரி பர்சன்ட் ரெண்டு பாட்டில் சாக்ஸ் எல்லாம் அங்கே போட்டு போயிடும். அந்த சின்ன பாம்பு இங்கே தான் வந்துச்சு, குட்டியாக பாம்பு இங்கே தான் ஓடி நின்றுச்சு. ஆமாம் இங்கே தான் போடலான்னு இருந்தது. ஏய் போ அண்ணா, என்ன பார்த்துங்க சண்டி? ஏய் அது வேற ஏதோ இதுரா. ஏய் ரப்பர் ராடி, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் போடணும் தெரியுமா, நாங்கள் போட இடத்த மட்டும் வேணாம், ஏன்னா சேரு சகதியெல்லாம் போனமாக இருக்கும், அப்படியே தண்ணியெல்லாம் ஊறுது அப்படியே அங்கே. இந்த எபிசோடை இங்கேயோடு நிறுத்திக்கலாம், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். டேக் கேர், சேஃப்டியாக இருங்க. அண்டில் பாய் ஃப்ரம் உங்கள் தி. மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்டுங்க.